வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி நூல்ல இடம்பெறக்கூடிய 477 முதல் 481 பாடல் வரைக்கும் விளக்கத்தை இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் UN அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. கலிங்கத்து பரணி சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்றான பரணி இலக்கியத்தை சார்ந்ததாகும். பரணி அப்படின்னா என்னன்னா, போர்க்களத்தில் 1000 யானைகளை கொன்ற வீரனுக்கு பாடுவது பரணியாகும். இது மட்டும் இல்லாம போர்க்களத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாள், வேல் இந்த மாதிரி கருவிகளை வைத்து பரண் அமைத்து அதன் மேல ஏறி நின்று புலவர்கள் போர்க்கள நிகழ்வுகளை நேரில் கண்டு பாடினதுனாலையும் பரணி அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றதா சொல்றாங்க. அடுத்ததா கலிங்கத்து பரணி நூலை பத்தி பார்த்திடலாம். பரணி நூல்கள்லயே சிறந்த நூலா கலிங்கத்து பரணிய சொல்றாங்க. இதை எழுதியவர் செயங்கொண்டார். இவர் முதல் குலோத்துங்க சோழனுடைய காலமான 11-12 நூற்றாண்டுல வாழ்ந்தவர். இந்த காலகட்டத்துலதான் கலிங்கத்து பரணி எழுதப்பட்டிருக்கு. கலிங்கத்து பரணி தாளிசையால பாடப்பட்டிருக்கு. கலிங்கத்து பரணியில மொத்தம் 599 தாளிசைகள் இடம்பெற்றுள்ளது. இந்த பரணி நூல் கடவுள் வாழ்த்து தொடங்கி களம் பாடியது வரையிலான 13 உறுப்புகளை கொண்டுட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காடு பாடியது, கோயில் பாடியது, தேவியை பாடியது, ராச பாரம்பரியம், அவதாரம், காளிக்கு கூலி கூறியது, இந்திரசாலம், கூழடுதல், போர் பாடியது, பேய் முறைப்பாடு, களம் பாடியது போன்ற 13 பகுதிகளை கொண்டுள்ளது. கலிங்கத்து பரணியோட ஆசிரியரான செயங்கொண்டார் முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவரா இருந்து வந்திருக்கிறாரு. தன்னுடைய கலிங்கத்து பரணி நூல்ல முதல் குலோத்துங்க சோழனை பத்தியும் அவருடைய படை தளபதியான கர்ணாகர தொண்டைமானுடைய புகழை பற்றியும் சிறப்பித்து பாடியிருக்கிறாரு. செய்கொண்டாருடைய சிறப்பை பத்தி அவருக்கு பின்னாடி வாழ்ந்த பலபட்டடை சொக்கநாதர் அப்படிங்கிற புலவர் பரணிக்கோர் செய்கொண்டார் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாரு. செய்கொண்டார் கலிங்கத்து பரணி தவிர்த்து இசை 1000, உலாமடல் அப்படிங்கிற வேறு நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. இனி பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடல்கள் கலிங்கத்து பரணியில களம் பாடியது அப்படிங்கிற பகுதியில இடம்பெற்றுள்ள பாடல்கள். 477 பாடல், வீரர் முகம் மலர்ந்து கிடந்தமை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதும முகம் மலர்ந்தாரை பார்மின் பார்மின் அப்படிங்கறதுதான் 477 பாடல். இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, போர்க்களத்துல வீரர்கள் முக மலர்ச்சியோட இறந்து கிடக்கின்றனர். தமிழருடைய மரபு என்ன அப்படின்னா, விருந்தினர்களையும் வறியவர்களையும் முக மலர்ச்சியோட உபசரித்து விருந்து கொடுக்கறது பழக்கம். அதனால தான் இறந்ததுக்கு அப்புறமா தங்களுடைய உடல்ல சாப்பிடுறதுக்கு பருந்தும் கழுகும் வரும். அப்ப அத மகிழ்ச்சியோட வரவேற்கிறதுக்காக இறந்ததுக்கு அப்புறமும் முக மலர்ச்சியோட வீரர்கள் கிடக்குறாங்க, இத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா 478 பாடல், வீரரை நரி சூழ்ந்திருந்தமை. சாமளவும் பிறர் குதவாதவரை நச்சி சாருணர் போல் வீரருடல் தரிக்கும் ஆவி போமளவும் அவரருகே இருந்துவிட்டு போகாத நரிக்குலத்தின் புணர்ச்சி காண்மீன் அப்படிங்கிறாரு. இந்த பாடலுடைய விளக்கம், சாகுற வரைக்கும் ஒருத்தருடைய கூடவே இருந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய செல்வத்தை எல்லாமே எடுத்துட்டு போவாங்களாம், பிறருக்கு உதவும் தன்மை இல்லாதவங்க. அதே மாதிரி போர்ல காயப்பட்ட வீரர்கள் துடிதுடித்து கிடக்கும் போது அவங்க பக்கத்திலே நரி சூழ்ந்திருக்குமா, எதற்காக அப்படின்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள சாப்பிடுறதுக்காக. இந்த நிகழ்வை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றாரு. அடுத்து 479 பாடல், வீழ்ந்து கிடக்கும் யானையின் இயல்பு. மாமலை போல் பொழிகின்ற தானவாரி மறுத்து விழுங் கட களிற்றை வெறுத்து வானோர் பூமலை பேல் பாய்ந்தெழுந்து நிறந்த வண்டு பொருட்பெண்டிற் போன்றமையும் காண்மீன் காண்மீன் என்கின்றார். இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இளை மாதர் செல்வ வளம் அதிகமா இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டுவாங்க. அவங்க கிட்ட செல்வம் குறைஞ்சதுமே அதிகமா செல்வம் வச்சிருக்க வேறொருத்தரை நாடி போவாங்களாம். அது போல மத நீர் ஒழுகக்கூடிய யானைகளை வண்டினங்கள் சூழ்ந்திருக்குமா, அந்த யானைகள் இருந்ததுக்கு அப்புறமா தேவர்கள் பூமலையா பொழியக்கூடிய மலை துளிகள் கிட்ட தேனருந்த சென்றுமா வண்டினங்கள். இதையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றாரு. அடுத்ததான் 480 பாடல், கொடியோடு வீழும் யானைகள்.
சாய்ந்து விழும் கடக்களிற்றினுடனே சாய்ந்து தடங்குருதி விசைப்படியும் கொடிகள் தங்கள் காந்தருடன் கனலமளிய தன்மேல் வைகும் கற்புடை மாதரை ஒத்தல் காண்மீன் காண்மீன் அப்படிங்கிறாரு. இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, போர்க்களத்துல ரத்தம் ஆறு போல ஓடிட்டு இருந்துச்சான். அந்த சமயத்துல யானைகள் அது மேலப்பட்ட காயத்தால சரிந்து விழுமா, யானைகள் விழும்போதே அரசனுடைய கொடியும் சேர்ந்தே கீழே விழுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, கணவன் இறந்ததுக்கு அப்புறமா கற்புடை மகளிர் அவன் கூடவே சேர்ந்து உடன்கட்டை ஏறுவாங்களாம், அந்த நிகழ்வு போல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா, கணவன் இருந்ததும் அவனுக்கு வைக்கக்கூடிய நெருப்புல பெண்கள் தானும் இறங்கி உயிரை விடக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வு அந்த யானை விழக்கூடிய நிகழ்வு போலவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் இந்த பாடல் மூலமா சொல்றாரு. அடுத்ததா 481வது பாடல், கணவனை தேடிய மனைவியர் செயல். தன் கணவருடன் தாமும் போக வென்றே சாதகரை கேட்பாரே தடவி பார்ப்பார், என் கணவர் கிடந்தவிடம் எங்கே என்றென்று இடாகினியை கேட்பாரே காண்மீன் காண்மீன். இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, தங்களுடைய கணவன் போர்க்களத்துல இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை கேட்டு மனைவியர் அங்க சென்று ஓடி பார்ப்பாங்களாம். அங்க இருக்கக்கூடிய மெய்காப்பாளரான சாதகர் கிட்ட போய் என்னுடைய கணவன் இறந்த இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவருக்கும் தெரியாததுனால அங்க தரையெல்லாம் தடவி பார்த்து அவருடைய கணவன் எங்கே சொல்லிட்டு தேடுறாங்க. அதுக்கப்புறம் முடியாததுனால சுடுகாடு சென்று அங்கு பிணங்களை சாப்பிடக்கூடிய இடாகினி பேய் கிட்ட போய் என்னுடைய கணவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த நிகழ்வெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் இந்த பாடல் மூலமா சொல்றாரு. இப்படி கலிங்கத்து பரணியோட ஆசிரியரான செயங்கொண்டார் களம் பாடியது அப்படிங்கிற பகுதியில 477வது பாடல் முதல் 481வது பாடல் வரைக்கும் போர்க்கள நிகழ்வுகளை தொகுத்து கொடுத்திருக்கிறாரு. இதோட இந்த பகுதி முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திப்போம். நான் தமிழ்நதி. நன்றி.